வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோவேக்சின் தடுப்பூசியோட செயல்திறன் என்ன, இதற்கான சோதனைகள் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, யார் யாருக்கு இது செட் ஆகும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கொரோனா சம்பந்தமான தடுப்பூசி கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக் இப்படி பல நிறுவனங்கள் தயாரிச்சிருந்தாலும் இந்த கோவேக்சின் கம்பெனியோட தடுப்பூசியில் என்ன மாதிரி செயல்திறன் இருக்குது, இதோட சோதனைகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நாம் பார்க்கலாம். நம்ம சேனலில் இது போல் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், உடனுக்குடன் செய்திகள், முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக தமிழக அரசின் மருத்துவ காப்பீடு திட்டம் என்ன, இது யாருக்கு செட் ஆகும், இதோட எலிஜிபிள் என்ன, கவர்மெண்ட் சார்பாக நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தோட பயன் என்ன அப்படின்றதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்கெச் தமிழ் மீடியா. நம்ம சேனலில் ஹெல்த் மட்டும் இல்லாமல் கல்வி, சுற்றுலா, வேலைவாய்ப்பு, விழிப்புணர்வு, வாகனங்கள், அரசு போட்டித் தேர்வு உள்ளிட்ட பல வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பாரத் பயோடெக்கின் கோவேக்சின் தடுப்பூசியின் மூன்றாம் கட்ட சோதனைகளின் முடிவுகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி கோவேக்சின் தடுப்பூசி சுமார் 77.8% செயல்திறன் கொண்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கோவேக்சின் தடுப்பூசி 77.8% செயல்திறன் கொண்டுள்ளதாகவும் பாரத் பயோடெக் நிறுவனம் தனது மூன்றாம் கட்ட பரிசோதனை அறிக்கையை தேசிய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்திடம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. பாரத் பயோடெக்கின் இந்த தரவுகளை நிபுணர் குழு மதிப்பாய்வு செய்து தேசிய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்திற்கு அனுப்பியிருக்காங்க. முன்னதாக கோவேக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் இன்னும் அங்கீகாரம் அளிக்கவில்லை அப்படின்ற ஒரு நியூஸையும் அதில் சொல்லியிருக்காங்க. இந்தியா உள்ளிட்ட உலக மக்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்க இந்த நேரத்தில் கொரோனா தடுப்பூசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த அவசர கால பயன்பாட்டிற்கு அங்கீகாரம் உடனே அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரத் பயோடெக் நிறுவனம் தங்களது 90% ஆவணங்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதன்படி ஒப்புதல் அளிக்கிறதுக்கான முந்தைய இறுதி ஆவணங்களை சமர்ப்பிக்கும் கூட்டம் June 23 அன்று நடைபெற இருக்கதாகவும், இதனால் விரைவில் கோவேக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த தகவலில் சொல்லியிருக்காங்க. இது போன்ற கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் இறப்புக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகிறதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் தேசிய தொற்றுநோய் அறிவியல் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதன்படி முதல் டோஸ் தடுப்பூசி சுமார் 82% இறப்புக்கு எதிராகவும், இரண்டு டோஸ்களும் சேர்த்து 95% இறப்புகளுக்கு எதிராகவும் செயல்படும் திறன் கொண்டவைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிச்சிருக்கிறது. ரொம்பவே ஸ்பெஷல். இதன் தொடர்ச்சியாக கோவிஷீல்டு, கோவேக்சின் இது ரெண்டு தடுப்பூசிகளுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் என்னன்றதை நம்ம தனியொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற ஒரு ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன பெட்டராக பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாத்துலேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.